அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு ஆஷி குக்கிங். இன்றைக்கி நம்ம செய்யப்படுற ரெசிபி சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு ஏற்ற பக்காவான சைடிஷுங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ரெண்டு முட்டை, கொஞ்சம் காலிஃப்ளவர் எண்ணெய் நம்ம வீட்டில் சூப்பராக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. எப்படி ஈஸியான காலிஃப்ளவர் எக் பொடிமா செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும். இதில் 10-15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அது வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்ன சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் வச்சு அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதோ இது மாதிரி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சுடுதண்ணியில் காலிஃப்ளவர் சேர்க்குறனால அதில் இருக்க புழுவெல்லாம் சேர்த்து போயிடும். அதுக்காக தான் நம்ம சுடுதண்ணியில் சேர்க்குறோம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது சூப்பராக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இதுக்கு மசாலா பொருளாக ரொம்ப தேவைப்படாதுங்க. வீட்டில் இருக்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டை மட்டுமே போட்டு சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். மசாலாவோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வடை போய் நல்லா கலந்தாச்சு. எல்லா காலிஃப்ளவர் மேலேயும் நல்லா மசாலா படுற அளவுக்கு கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நம்ம இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. இந்த முட்டை சேர்த்து கொடுக்குறனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இதை செஞ்சு கொடுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டை சேர்த்து 1-5 நிமிஷம் போல் முட்டையும் காலிஃப்ளவரும் எல்லாம் ஒன்று சேர வரட்டும். இதோ இது மாதிரி ஒன்று சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான காலிஃப்ளவர் எக் பொடிமா சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் ஆல்வேஸ். தேங்க்யூ, பாய்.